ரெண்டாயிரத்தோட தொடக்கம் அது வெறும் நியூஸ்க்காகவும் பிடிச்ச பாட்டுக்காகவும் தூர்தர்ஷன் கிட்டையும் இலங்கை வானொலி நிலையத்துக்கிட்டையும் காத்துட்டு இருந்த தமிழ் சமூகம் பெரிய மாற்றத்தை கண்டது புது நூற்றாண்டோட பிறப்புல உலகமயமாக்கல் பல நினைச்சு பார்க்க முடியாத அற்புதங்களை நமக்கு சாத்தியப்படுத்துச்சு அதுல ஒண்ணுதான் ரேடியோ மறுமலர்ச்சி செய்தி வாசிக்கிறது போலான ஒரு கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் குரலுக்கு விடுதலை கொடுத்து அன்றாட உரையாடலுக்கு ரேடியோ ஜாக்கிகள் வந்தாங்க வேகமா பேசுறது ஸ்டைலா பேசுறது புரியாத மாதிரி பேசுறது அப்படின்னு பல பேர் அவங்களுக்குன்னு ஒரு பாணியை உருவாக்கும் போது ஒரு பொண்ணு கண்டிப்பாக இளம்பெண்ணாக தான் இருக்கணும் வேகமாக பேசுனாங்க ஸ்டைலா பேசுனாங்க தீர்க்கமாக தெளிவான தமிழ்லையும் பேசினாங்க அவங்க பேச தொடங்கி ஒரே மாசத்துல அந்த ரேடியோ நிகழ்ச்சி ஹிட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஹலோ சென்னை வித் மீ சுஜி அப்படிங்கிற வாக்கியம் சென்னையுடைய காலை பொழுதுகளுக்கு பழக்கப்பட்டு போச்சு மிர்ச்சி சுச்சி நம்மள மாதிரி நடுத்தர வீட்டு சென்னை பொண்ணு அலட்டி சிரிப்போட இயல்பான கணீர் குரல்ல வசீகரிக்கிற ஆர்ஜே சுஜி பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னைதான் கல்லூரி படிப்புக்காக கோவைக்கு போன சுஜிக்கு கோவை பிஎஸ்டி பல்கலைக்கழகத்தோட மியூசிக் பேண்ட் அவங்களுடைய நிஜ அடையாளத்தை காட்டி கொடுத்துச்சு சின்ன வயசுல இருந்தே சங்கீதம் கத்துட்டு இருந்தாலும் பேசுறதையும் பாடுறதையும் ஒரு கெரியரா சுச்சி சிந்திச்சு பார்த்தது இல்ல இல்ல அதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கறது இன்னும் பொருத்தமா இருக்கும் படிப்பு முடிச்சிட்டு எல்லாரையும் போல ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனத்துல வேலைக்கு சேர்ந்து ஓடிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு சடன் பிரேக் போல வந்ததுதான் ரேடியோ மிர்ச்சியோட ஆடிஷன் அப்புறம் என்ன சுச்சி காட்டில பெருமழை தான் ரேடியோ ஜாக்கி மிக பிரபலமான ரேடியோ ஜாக்கி அப்படின்னு எல்லாராலையும் கொண்டாடப்பட்டாங்க வருடங்கள்ல இயக்குனர் எழுத்து போன்ற படங்கள்ல வந்து முகம் காட்டிட்டு போனாங்க சுச்சி அதே வேகத்துல அவங்களை தேடி வந்தது பாட்டு பாடுற வாய்ப்பு அவங்க பாடின முதல் பாடலான என்னை போலவே காற்று மே மாதம் இளைஞர்கள் கிட்ட சூப்பர் ஹிட் ஒரு ஃபிரெஷ் ஆன போல்டான வாய்ஸ் பாடினாலும் பேசினாலும் அட இது நம்ம சுஜி தானே அப்படின்னு எல்லாரும் கண்டுபிடிக்கிற மாதிரி அவங்களுடைய குரலுக்கு ஒரு தனியான அடையாளம் இருந்துச்சு ஏழு வருஷம் மிர்ச்சி கூட இருந்த டிவி பக்கம் தலை காட்டினாங்க சுஜி சாங்ஸ் ஒரு பக்கம் ஹீரோயின்ஸ்கான டப்பிங் ஒரு பக்கம் டிவி ஆங்கரிங் ஒரு பக்கம்னு சுழன்று அடிச்சுட்டு இருந்தாங்க சுஜி அப்போதான் அவங்க நடிகர் கார்த்திக் குமாரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க பிறகு வந்த நாட்கள்ல சுஜிக்கு பெரிய ரோலர் கோஸ்டர் பயணமாவே இருந்துச்சு அவங்களுடைய ட்விட்டர் ஹைடி ஹேக் செய்யப்பட்டது அதனால பல நடிகர்களுடன் மனக்கசப்பு ஏற்பட்டது கணவருடனான மனமுறிவு லைம் இருந்தது ஒதுங்கி சில நாட்கள் எங்க போனாங்க சுச்சி அப்படிங்கிற கேள்விக்கு விடை தராம இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சமையல் கலை படிக்கிறதுக்காக பிரிட்டன் போனதா செய்திகள் வெளியாச்சு மனக்கசப்புகள் பியர் பிரஷர் இது எல்லாருடைய வேலை இடங்கள்ல இருந்தாலும் அந்த அழுத்தத்தை சமாளிச்சு திரும்பி மேலே வர்றது அப்படிங்கறது ஒரு சிலரால மட்டும்தான் சாத்தியப்படுது சுச்சி அந்த விதத்துல ஒரு ரோல் மாடல் பிரிட்டன்ல படிச்சுட்டு திரும்பி வந்தாங்க சுச்சி ஒரு சில படங்களுக்கு திரும்பவும் பாட ஆரம்பிச்சாங்க பாரதியார் பாடல்களை அவங்களுக்கே உண்டான கணீர் குரல்ல பாடினாங்க அதுல ஆசிமுகம் மறந்து போச்சே அப்படிங்கிற பாடல் இன்ன வரைக்கும் பல பேரால யூடியூப்ல இருந்து டவுன்லோட் செய்யப்படுது யூடியூப் சேனல்கள்ல குக்கிங் ஹோம் ஸ்டெப் பத்தி பேச தொடங்கினாங்க இப்ப திரும்பவும் தாம் விட்டுட்டு போன ராஜ்யத்தை பிடிக்க ரேடியோ மிர்ச்சிக்கு வந்திருக்காங்க சுஜி இஸ் பேக் இட்ஸ் உலகமே இந்த வேளையில சுஜி திரும்பவும் நைன்டி எயிட் பாயிண்ட் த்ரீ மிர்ச்சியில இணைகிறார் அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டது ரேடியோ மிர்ச்சி மிர்ச்சி அவங்களுக்கு புதுசு இல்ல இதுக்கு முன்னாடியே மிர்ச்சியில ஆர்ஜேவா ரெண்டு முறை களம் கண்டவங்க தான் சுஜி ரேடியோ மிர்ச்சி தமிழ்ல ஆரம்பிச்ச நேரத்துல காதலா காதலா நிகழ்ச்சிய இரவு பதினோரு மணிக்கு தொகுத்து வழங்கினாங்க தன்னுடைய காந்த குரலால ஒரே வாரத்துல காலை நிகழ்ச்சியை தனதாக்கி கொண்டாங்க அங்க ஆரம்பிச்ச அவங்களுடைய மிர்ச்சி பயணம் குட் மார்னிங் சென்னை நிகழ்ச்சிய ஏழு வருடங்கள் தொகுத்து வழங்கின அப்புறமா இப்ப பன்னெண்டு வருஷம் கழிச்சு அதே காலை நேர நிகழ்ச்சியான ஹாய் சென்னைய மிர்ச்சியில தொகுத்து வழங்க தயாராயிட்டாங்க எதுவுமே தெரியாது கத்துக்கிற முனைப்போட முதலடி எடுத்து வச்ச இடம் இன்னைக்கு எல்லாம் தெரிஞ்சு ஜெயிச்சு திரும்பி அதே இடத்துக்கு வந்ததை பத்தி சுச்சி கிட்ட கேட்க போனோம் அவங்க கிட்ட எதுவுமே மாறல அவங்களுடைய சிரிப்பு அந்த கணீர் குரல் எதுவுமே மாறல புது அவதாரம்லாம் அல்ல இங்க தான் ஆரம்பிச்சேன் ரேடியோல தான் என்னுடைய எளிமையான மறக்க முடியாத நாட்கள் இருந்தது அதனால பிறந்த வீட்டுக்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சர்க்கிள்ல இருந்து எழுந்து வரக்கூடிய மனிதனுக்கு பலம் இன்னும் அதிகம் சுச்சி செகண்ட் இன்னிங்ஸ் தொடங்குறாங்க முன்னவிட பெரிய வெற்றிகள் உங்களை சேர காத்துட்டு வெல்கம் பேக் சுச்சி